தேர்தல் பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி 4 தூத்துக்குடி மாவட்டம் வருகை தர உள்ளதால் கோவில்பட்டி, வெள்ளிச்சேரி, கயத்தாறு, எட்டயபுரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இடங்களை முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக நமது தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி பெற்ற அன்பு இளவல் அருமையனன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் தொடங்கிவிட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நாளை 3ம் தேதி 4ம் தேதி 2 நாட்களிலும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து கழகத்தில் வெற்றியை உறுதி செய்வதற்காக இங்கே வருகை புரிகிறார். அது சமயத்தில் எப்பொழுதும் ஆங்காங்கே ஒரு பொதுக்கூட்டங்களில் ஆங்காங்கு நின்று விட்டு பேசி சென்று விடுவது வழக்கம். ஆனால் இப்பொழுது புதிய முயற்சியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய உத்தியை கையாண்டு ஆங்காங்கு மக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், இப்படி சமுதாயத்துடைய பலதரப்பட்ட மக்களை ஆங்காங்கு அங்கு நேரில் சந்தித்து அந்த வணிக பெருமக்கள் அல்லது அந்தந்த தொழில் சார்ந்த மக்கள் இப்படி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குழுக்களாக அங்கங்கே இருந்து பார்த்து அவர்களை சந்தித்து அந்த விவசாயிகள் இப்போ உதாரணத்திற்கு இங்கே வெள்ளிச்சேரி கிராமத்தில் பருத்தி விவசாயிகளை சந்திக்கிறார் சொன்னால் அவர்களை நேரில் சந்திக்கின்ற பொழுது அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நேரில் அறிந்து கொண்டு அவர்களது பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அந்த வகையிலே ஒரு அருமையான உத்தி, நேரடியாக ஏதோ வந்து நேரடியாக நின்று பேசிட்டு அப்படியே ஜென்ரலாக பார்த்துட்டு போகிறதுக்கு பதிலாக ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு அந்தந்த விவசாயிகள் அந்தந்த செக்டார் மக்களை பார்ப்பதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு அவர் அறிந்து கொண்டு அதற்கு தீர்வு காண முடியும். அந்த வகையிலே மிக ஏற்பாடோடு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவருடைய செல்லும் இடங்களிலெல்லாம் மிகப்பெரும் வரவேற்பு, அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.